வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓவிய ஆசிரியராகிறதுக்கு எது மாதிரி கோர்ஸ் எடுக்கணும், அதுக்கான கல்வி தகுதி என்ன, லிங்க் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அதுக்கான தெளிவான விளக்கத்தை தான் வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லும் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஆர்ட்ஸ் இம்ப்ரெஸ் சேனல் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்க வந்தவர்களில் 90% பேர் வந்துட்டு நான் சின்ன வயசுலேருந்தே நல்லா ஓவியங்கள் வரைவேன், ஆனால் வந்துட்டு இப்போ எனக்கு ஓவிய ஆசிரியர் ஆகணும்னா எது மாதிரி பாடப்பிரிவு எடுக்கணும், எது மாதிரி கோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு சந்தேகம் இருக்கும். அதுக்கான விளக்கம் தான் வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஓவிய ஆசிரியர் ஆகிறதுக்கு எது மாதிரி கோர்ஸ்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் செக் பண்ணியிருப்பீங்க. அது அதிகப்படியாக வந்து சர்ச்சிங்கில் வரக்கூடியது வந்துட்டு தமிழக அரசு தொழில்நுட்ப சான்றிதழ் நாங்கள் தரோம், டிடிசி சான்றிதழ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளம்பரம் படுத்துறாங்க. தமிழக அரசு தொழில்நுட்ப சான்றிதழ் சர்டிஃபிகேட் வந்து அவங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும், அதுதான் வந்து ஒரிஜினல். ஆனால் இப்போ தமிழக அரசு தொழில்நுட்ப சான்றிதழ் கல்வி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னால் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் வந்து ஹையர் லோயர் படிக்கணும்னு சொல்லியிருப்பேன் நான் உங்கள்கிட்ட ட்ராயிங்காக. பட் ஆனால் அந்த ஹையர் லோயர் வந்துட்டு எக்ஸாம் தான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பேர் எப்போ வந்து எக்ஸாம் வரும்னு சொல்லியிருக்க கேட்டாங்க. இது வரைக்கும் தமிழக அரசு தொழில்நுட்ப சான்றிதழ் கல்வி தேர்வு அறிவிக்கை வந்து இது வரைக்கும் எதுவும் வெளியிடலை. அப்படி வெளியிட்டாங்களா, கண்டிப்பாக வந்துட்டு அதற்கான வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்து பதிவிடுகிறேன். முன்பெல்லாம் வந்துட்டு அரசு ஓவிய ஆசிரியர் ஆகணும்னா லோயர் ஹையர் வந்துட்டு டிராயிங்கில் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டிடிசிக்கு வந்துட்டு செலக்ட் ஆகி போயிட்டுருந்தோம் நம்ம. ஆனால் வந்துட்டு இப்போ லோயர் ஹையர் எக்ஸாமை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிடிசியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எப்படி வந்துட்டு இந்த நம்ம வந்துட்டு அரசு ஓவிய ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் எழும். இதற்கு மாற்றாக தான் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா டிஆர்பி. டிஆர்பி எக்ஸாம் வந்துட்டு டிராயிங், மியூசிக்கு, பிடி, இவங்க மூணு பேர்த்துக்கும் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம டிராயிங் தொடர்பாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து டிராயிங் எக்ஸாமுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஆர்பி எழுதணும்னா அதுக்கு என்ன படிக்கணும், முன்ன வந்துட்டு டிடிசி முடித்தவங்க, அதாவது லோயர் ஹையர் முடிச்சுட்டு டிடிசி முடித்தவங்க தான் வந்துட்டு டிஆர்பி எழுத முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கனால ஃபைன் ஆர்ட்ஸ் முடித்தவங்க தான் வந்துட்டு இந்த டிஆர்பி எக்ஸாம் வந்து எழுதலான்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் வந்துட்டு 4 இயர்ஸ் படிக்கணும், 4 இயர்ஸ் வந்து படிக்கக்கூடியவங்க வந்துட்டு நம்ம வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் சேரணும். அப்போ ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் சேரணுன்னா நம்ம வந்து அதுக்கான டைம் வந்து நிறைய பேர்த்துக்கு, நிறைய பேர் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருப்பீங்க, வேறு டிகிரி படிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க, அதாவது வீட்லேயும் இருப்பீங்க, பட் ஆனால் வந்துட்டு அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை வந்துட்டு உங்களுக்கு டைமிங் வந்து செட் ஆகாமல் இருக்கும். அவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன். நான் நீங்கள் 12th படிக்கக்கூடிய நபராக இருந்தீங்களா, டேரெக்டாக வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம். கவர்மெண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜஸ் இருக்குது, ப்ரைவேட்லேயும் இருக்குது, நீங்கள் எதில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுவே வேலைக்கு போகிறவங்க, வேறு டிகிரி படிக்கக்கூடியவங்களுக்காகவே காரைக்குடியில் வந்துட்டு அழகப்பா யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஃபைன் ஆர்ட்ஸ் வந்துட்டு பார்ட் டைம் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்துலேருந்து தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் கிளாஸு, ஃபீஸும் ரொம்ப லோவாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸை வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்துட்டு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. நீங்கள் இனிமேல் ஆன்லைனில் பார்த்தோ அல்லது பக்கத்தில் வந்துட்டு தமிழக அரசு தொழில்நுட்ப சான்றிதழ் கல்வி வந்துட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு யாரும் சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க, பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இது வந்து கவர்மெண்ட்டால் மட்டும்தான் கொடுக்க முடியும். சில பேர் வந்து இந்த ஆன்லைனில் தமிழக அரசு தொழில்நுட்ப சான்றிதழ் கல்வின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு ஆடை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருப்பீங்க, அவங்களும் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் அமைச்சிருப்பாங்க. இருந்தாலும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா லோயர் ஹையர் எக்ஸாமுக்கு வந்துட்டு அனுப்புவாங்க. அதாவது சில பேர் லோயர் வந்து எழுதிட்டு ஹையர் போவாங்க, இல்லை டேரெக்டாக ஹையர் போகிறவங்களும் இருக்காங்க. அந்த எக்ஸாமுக்கு அனுப்புவாங்க, அதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா டிடிசி போகலாம். டிடிசிங்கிறது வந்துட்டு எல்லாருமே டேரெக்டாக ஹையர் முடிச்சுட்டா டிடிசி போக முடியாது. இது வரைக்கும் எந்த தகுதியின் அடிப்படையில் வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் இப்போ வந்துட்டு டிஆர்பி எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்துட்டு நமக்கு டிடிசி இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் வந்துட்டு நம்ம ஃபைன் ஆர்ட்ஸ் வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கலாம். அதாவது பார்ட் டைம்லேயும் இருக்குது, ஃபுல் டைம்லையும் இருக்குது. நீங்கள் வந்து எதில் வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த ஆர்ட்ஸ் இம்ப்ரெஸ் சேனலில் வந்துட்டு டிஆர்பி தொடர்பான, ஓவிய தொடர்பான அனைத்து தகவல்களையும் வந்துட்டு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் வீடியோ வாயிலாக. அதனால் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு தெரிவிங்க. இது மாதிரி வீடியோஸ் வந்துட்டு ஓவியம் தொடர்பான உங்களுக்கு வேணும்னா அதை வந்து சொன்னீங்கன்னா அதற்கான வீடியோ வந்துட்டு நான் பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.